இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்ற அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு அட்டகாசமான ஒரு டாப்பிக்கு. ஆக்சுவலி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒரு புக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த புக்கோட நேம் இங்கே ஹெட்டர், இது வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, அந்த பேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் இருக்கும், இல்லை அந்த ஆத்தரோட நேம் இருக்கும். சரிங்களா, எந்த புக் எடுத்தாலும் இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்டர், அண்ட் தென் பாட்டம் ஆஃப் த பேஜ் தான் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட்டில் இந்த ஹெட்டர் போர்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட், நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெம்ப்ளேட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, மோஷன் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பாருங்கள் எல்லா பேஜும் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஏதாவது ஒன்று, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் நான் டைப் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போ என் டைட்டில் வந்து பாருங்கள் எனக்கு இங்கேயும் வந்துருச்சு, சேம் அதே மாதிரி பாருங்கள் ஹெட்டர் வந்து எனக்கு செகண்ட் பேஜுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே தேர்ட் பேஜ். கண்டினியூஸாக எத்தனை பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேஜும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதில் வந்து மைல்டாக ஏன் இங்கே காட்டுதுன்னா, நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைல்டாக தான் தெரியும். பிரிண்ட் பண்ணும்போது இங்கே என்ன கலர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர்ஸ்க்கு உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, சேம் அதே மாதிரி ஃபூட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணாலும் ஃபூட்டர் இங்கே க்ரியேட் ஆகும், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபூட்டரை பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுறேன், ஆத்தர் நேம் என்னோட நேம் இங்கே வருது, ஏன்னா இது என்னோட நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஸோ அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பாருங்கள் எனக்கு ஃபுட்டரில் எல்லா பேஜ்லையும் பாருங்கள் ஆத்தர் நேம் அண்ட் தென் கம்பெனி நேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக எனக்கு இங்கே வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களே ஓனாக வந்து என்ன பண்ணலான்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் என்னால் இது ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியும். எனக்கு இங்கே ஒரு டிசைன் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும், இல்லை டிஃபால்ட்டாக பாருங்கள் ஹெட்டரோட சைஸ் வந்து 0.5 inches கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 0.5. இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் டிஃபால்ட்டாக வச்சிருக்கிறது நல்லது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது பிக்சர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பிக்சர்ஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது அந்த பிக்சர் சைஸை நீங்கள் குறைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்பெனி லோகோஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அதை வச்சிங்க அப்படின்னா எல்லா பேஜஸ்லையும் பாருங்கள் உங்களுக்கு அந்த லோகோஸ் வந்து உங்களுக்கு வரும், அந்த பிக்சர் அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸும் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இங்கே டேட் அண்ட் டைம் வரணும் அப்படின்னா டேட் அண்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் டேட் அண்ட் டைம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் எனக்கு வந்திருக்கு, இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட் ஆகணுமோ அப்போ அப்டேட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்ற இந்த ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ கரண்ட் டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா பேஜுக்கும் ஹெட்டரில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வர முடியும். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வந்து ஹெட்டர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், எனக்கு இந்த ஹெட்டர் இப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜ் ஹெட்டர் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் புதுசாக ஒரு ஹெட்டர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிக்சர் ஏதாவது ஒரு பிக்சர் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற இந்த பேனரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் எனக்கு பாருங்கள் அடுத்த பேஜுக்கு வரும்போது பாருங்கள் செகண்ட் பேஜுக்கு நார்மலாக எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா, ஸோ அப்போ அதுக்கடுத்த பேஜ் பாருங்கள் நார்மலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு மட்டும் நீங்கள் ஹெட்டர்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டர்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா.